வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சமையல் மட்டுமல்ல இன்றைக்கி நம்ம சமையல் பார்க்க போகிறதுல அதுக்கு பதிலாக ஒரு சின்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோம் அதாவது டம்ளர் ஸ்டாண்ட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து அமேசான்லலாம் முந்நூறு நானூறு அந்த ரேஞ்சில் இருக்கும் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து கம்பு இருந்து ஒரு மூணு கம்பு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு அஞ்சு ஐஸ் குச்சி எடுத்து வச்சுருக்கேன் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு ஒரு இந்த பொம்மைங்களுக்கெல்லாம் கன்று வைக்கிறது வந்து அந்த பட்டன் மாதிரி அது ஒரு ஆறு ரெண்டு கலர் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு வேஸ்ட் பிளேட் ஒன்று ஒட்டுறதுக்கு குளுக்கன் நீங்கள் குளு கனுக்கு பதிலாக வேறு எதுவும் இருந்தால் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்டாக எதாவது வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் அப்புறம் வந்து இந்த கம்பு பையில் உள்ள கம்பு எல்லாமே வந்து நம்ம சமமாக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் மூணு கம்பு பையில் மூணு கம்பு எடுத்து வச்சுருந்தோம் ஸோ அதுக்கு செம்மா கட் பண்ணும்போது நமக்கு ஆறு பீஸ் கிடைக்கும் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து வந்து பிளேட்டு வந்து நான் கலர் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம் பிளேட்டும் நம்ம கலர் பண்ணியாச்சு அடுத்த அந்த இது கட் பண்ணி வச்சுருந்த கம்பு கம்பு இருக்கு இல்லையா அதுலேயும் நம்ம கலர் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன் அதுவும் வந்து இந்த ஸ்பாஞ்ச்லேயே தான் கலர் பண்ணுறேன் இந்த அதாவது ப்ரெஷ்ஷில் கலர் பண்ணுறத விட அந்த ஸ்பாஞ்சில் கலர் பண்ணுறது வந்து ஈஸியாகவும் அது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பெயிண்டில் க ப்ரெஷ் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி கோடு கூட தெரிஞ்சது இது வந்து நல்லா அழகாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட் மாடலில் ஸோ நான் இதே யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்து இந்த கம்பெல்லாம் வந்து நம்ம பிளேட்டில் வந்து கரெக்டாக அந்த அளவு குறிச்சிக்கோங்க எந்தெந்த இடத்துல வந்து அந்த கம்பெல்லாம் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி அளவு குறிச்சிட்டு அந்த இடத்துல இதை வந்து ஒட்டிடுங்க இது ரொம்ப சிம்பிள் தான் அது டம்ளர்லாம் நம்ம செல்ஃபில் வந்து பாதி இடத்த அடைச்சிட்ருக்கோம் ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக செல்ஃபில் அழகாக கிச்சனில் ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் வந்து மேலே அந்த ஹோல் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக அதில் ஒரு டிசைனாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பொம்மைங்களுக்கு வைக்கிற கண் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ரெண்டு பேஸ் வந்து மூணு ரூபான்னு சொல்லி வாங்கினேன் நம்ம வீட்டில் உள்ளதே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதாவது கோல்கேட்டு இந்த மாதிரி பேஸ்டெலாம் இருக்கும் இல்லையா அதில் உள்ள மூடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம ஒட்டி எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து இடையில வந்து ரொம்ப பிளைனாக இருக்கிறதுனால அந்த இடத்துலையும் ஒரு ஏதாவது டிசைன் கொடுக்கலான்னு தோணுச்சு ஸோ அதனால தான் இந்த குச்சி எடுத்தது ஐஸ் குச்சியை வந்து நல்லா அதே மாதிரி பிங்க் கலர் கொடுத்தேன் நீங்கள் வேறு எதுவும் கலர் கொடுக்கணும்னு தோணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் நல்லா பிங்க் கலர் கொடுத்து இந்த மாதிரி ஒட்டிட வேண்டிதான் ரெண்டு குச்சிக்கும் இடையில் நம்ம எப்படி ஒட்டிட்டோம்னா அது ஒரு டிசைனாக இருக்கும் பாரு சூப்பரான முந்நூறு நானூறுபா நம்ம காசு கொடுத்து வாங்குகிற ஒரு டம்ளர் ஸ்டாண்ட் வந்து நம்ம வீட்டில் ஈஸியாக வேஸ்ட் பொருட்களை வச்சு செஞ்சிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்கள் கிச்சனுக்கே ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் அந்த நடுவில் உள்ள அந்த பட்டனை வந்து நான் எடுத்துகிட்டு அதில் பூ வச்சுட்டேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நடுவில் உள்ள கம்புக்கு பதிலாக அது வந்து வாட்டர் பாட்டிலை வந்து பாதியாக கட் பண்ணி அதில் நடுவில் ஒட்டி அதில் வந்து ஸ்பூன் ஸ்டாண்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்